சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்க, துயரங்கள் மாறுங்க, இயேசுவிடம் வாருங்களே. நம் இயேசு இயேசு இயேசுவாய் எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாய் எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாய் எல்லாம் கூடும், நம் இயேசு இயேசு இயேசுவாய் எல்லாம் கூடும். அப்பா, இந்த மாதிரி சந்தோஷமா சமாதானத்தோட வாழ்க்கையை தொடங்கினா எவ்வளோ நல்லா இருக்கும். என் கூடயும் ஒருத்தன் வேலைக்கு இருக்கான், அறிவழகன். அவன் மண்டையில ஒண்ணுமே கிடையாது. அவனை நினைச்சு பார்த்தாலே பா. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குங்க. முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா? இதே மாதிரிதான் நான் கஷ்டப்படும் போது இவன் என் கூட வந்தானா, இல்ல இவன் என் கூட வந்ததுனால நான் கஷ்டப்படுறனா? ரெண்டுக்குமே எனக்கு பதில் தெரியலங்க. என்ன பண்றது பாருங்க, கடை எப்படி வச்சிருக்கான், இங்க இவன் முதலாளியா நான் முதலாளினா தெரியல. ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா எல்லாம் அப்படி அப்படியே போட்டு இவனை தேடுற மாதிரியே வச்சுக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கூட பாருங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு வாடான்னு கடைக்கு அனுப்பினேன், எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு பாருங்க, போனை இங்க வச்சுட்டு போயிட்டான். இவன் தான் நம்மளை உயிரை வாங்குறான்னா இவன் போனை நம்மளை உயிரை வாங்குறான். என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல. ஹலோ, பெரியண்ணா பேசுறேன். ஹலோ, யாரு? அறிவாச்சு இருக்கா? யார் யாரு அறிவு இருக்கான்னு கேக்குற. எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. ஏன் நீ தரப்போறியா? யார் முதல்ல சொல்லியா? நம்மள சேட்டு பேசுறான். ஓ, சேட்ஜியா? நான் பெரியண்ணா பேசுறேன். சேட்டு, நீ பெரியண்ணா பேசு, வெளியே போயாவது பேசு. முதல்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை கேளு. உன்கிட்ட அறிவு இருக்கா? யோ, எத்தனை வாட்டியா கேப்ப? அரே முட்டாள், உன் தம்பி அறிவழகே இருக்கா? சேட்டே, அவன் வெளியே போயிருக்கான். சேட்டே, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் வந்தோடனே சொல்றேன். சரி, நான் சொல்றத முதல்ல கேளு. சரி, நம்ம குடும்பத்தோட திரும்பவும் ராஜஸ்தானுக்கு போறான். சரி, அதனால அறிவழக பாட்டி நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருந்த தங்க மோதிரம், கொலுசு, ஆரம், நெத்தி சுத்தி, தங்க ஒட்டியானம். என்ன சேட்டு, தங்க ஒட்டியானமா? இந்த பாட்டியே காணுமே. என்னது, பாட்டியே காணுமா? இல்ல 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 சேட்டு, ஒட்டியானமான்னு கேட்டேன். ஆமா, இதெல்லாம் பத்திரமா வச்சுக்க சொல்லி பாட்டி என்கிட்ட கொடுத்திருந்தா. இப்ப நம்ம ஊருக்கு போறதால திரும்ப எல்லாத்தையும் கொடுக்கணும். சரிங்க சேட்டு, நான் இப்ப உடனே அறிவாளன் கூட வந்து வாங்கிக்கிறேன். ஏய் முட்டாள், என்ன திரும்ப சொல்ல வைக்காத. அதான் சொல்லிட்டே சேட்டு, நீ அறிவழகனோட வரியோ இல்லையோ, அவன் பாட்டியோட நீ வா, அப்பதான் உனக்கு ஒட்டியானம் கிடைக்கும். இல்லன்னா ஓட்டை சட்டி தான் கிடைக்கும். இல்ல சேட்டு, அறிவழகனோட பாட்டியோட வந்து நான் அந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு போயிடறேன் சேட்டு. ஓகே சேட்டு, இந்த சேட்டு போன வைக்கிறான். ஓகே ஓகே. என்னது, தங்க கம்மல், தங்க செயின், மோதிரம், தங்க ஒட்டியானமா? இதெல்லாம் கிடைச்சா இந்த கஃபேவை நான் நல்லா டெவலப் பண்ணி என் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே தப்பு பண்ணிட்ட, விடுறா, பரவாயில்லடா, வாங்கிக்கலாம்டா. முதலாளி நீங்களா? டேய் அறிவழகா, மனுஷங்க வாழ்க்கையில தவறு செய்யறது சகஜம் தானே. இந்த ஒரு தடவை தானே வாங்காம வந்துட்டேன், பரவாயில்ல, விடுறா. சரிங்க முதலாளி. ஆமா அறிவழகா, ஒட்டியானோ? என்ன ஒட்டியானோ? இல்ல இல்ல, உங்க பாட்டிய காணோம்னு சொல்லிட்டு இருந்தல்ல. ஆமா முதலாளி. ஆமாண்டா அறிவழகா, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க ஆச்சி காணாம போனதுல இருந்து நீ சரியா சாப்பிடறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, ரொம்ப டயர்டா வேற இருக்க. அதான் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா.
ஆமா முதலாளி. ஆமா உடம்புக்கு என்னதான் ஆச்சுடா? அதுவா முதலாளி, நான் சாப்பிட்டா வயிறு கபா கபான்னு முதலாளி, ஏதாவது தூக்குனா கை ரொம்ப வலிக்குது முதலாளி, சரி நான் தூங்குனா முதுகு தாங்குது முதலாளி, நான் நடந்தா கால் கூடவே வருது முதலாளி. இப்ப என் கால் கூட வரும் பாரு. ஏண்டா உனக்கு என்னதான் ஆச்சுரா? டாக்டர் போய் பாத்தியா? பார்த்த முதலாளி. இதை பொட்டிங்களா சொல்ற? இத வேற என்கிட்ட சொல்லி தொலை. என் மேல கை வச்சாங்களா தலை மேல, ரொம்ப பாரமா இருக்குன்னு சொன்னாங்க முதலாளி. ஆமா, உன் தலை மேல கை வச்சுட்டு டாக்டருக்கு ஏன் பாரமா இருந்துச்சு? இல்ல முதலாளி, என் பாரத்தெல்லாம் கொட்டினா சரி, என் மேல பாரமா ஆயிட்டாங்க முதலாளி. டேய் உண்மையை சொல்லு, நீ டாக்டரை போய் பாத்தியா இல்ல யார போய் பார்த்த? என் சித்தப்பா டாக்டரை பார்க்க சொன்னாரு முதலாளி. சரி, சித்தப்போ டாக்டர் முதலாளி. ஐயோ, இந்த ஒட்டியானத்துக்காக இவங்கிட்ட எல்லாம் போராட வேண்டியது முதலாளி. அது ஒண்ணு இல்ல அறிவழகா, நீயும் உங்க பாட்டிய காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்றியா? உடம்பு குறைஞ்சிட்டே போகுதா? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த கெஃபே ரெண்டு நாள் லீவ் விட்டு மூடிட்டு உன் கூட சேர்ந்து கிராமத்துக்கு வந்து உங்க ஆட்சியை தேடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி கிளம்பு, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நம்ம போய் உங்க ஆட்சியை தேடலாம். போ, ரொம்ப கிரேட் முதலாளி. போ போ, இது எடுத்துக்கிற முதல்ல பசிக்குது, எடுத்து தொலை. ஐயோ, எம்மா பெரிய தோசை முதலாளி. டேய், எப்பயும் திங்கறதுலயே இருக்காதரா முதல்ல உங்க ஆட்சி கண்டுபிடிச்சிக்குது முதலாளி. முதலாளி ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஆமாண்டா, எங்க ஆட்சி கண்டுபிடிச்சிருவோம்ல. கண்டுபிடிச்சிடலாம்டா, ரொம்ப ஜாலியா இருக்கு முதலாளி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி தாங்க முதலாளி. முதலாளி சம்சாலாகுது முதலாளி. வாங்கி தந்து தொலைகிறேன், எல்லாம் அந்த ஒட்டியானத்துக்காக வாங்கி தந்து தானே ஆகணும். என்ன முதலாளி? ஒண்ணு இல்ல, வா. ஆ சரி சரி. டேய் அறிவழகா, உங்க ஊர் பஸ் எங்க நிக்கும்டா? சொல்லி தொலைடா. இங்கதான் முதலாளி நிக்கும், இதான் எங்க ஊர் பஸ். வாங்க முதலாளி, போய் ஏறலாம். ஏய் அறிவழகா, உங்க ஆச்சி கிடைச்சிருவாங்களடா? கிடைச்சிருவாங்க முதலாளி. முதலாளி சம்சாலாம் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு ஜன்னலோட சீட்டு கொடுங்க முதலாளி, வாந்தி எடுத்துருவேன். பார்த்து வாங்க முதலாளி. பஸ்ஸா கட்ட வண்டியானே தெரியலையே. பார்த்து பார்த்து. என்னங்க முதலாளி, உடம்பு சீட்ல உட்காந்து இப்படி இடுப்பு உடைச்சிக்கிட்டீங்க? சரி போட. ஆமா முதலாளி, உங்க காயம் இன்னும் சரியாகலையா? அது படு காயம்டா, கொஞ்சம் சரியாகிறதுக்கு லேட் ஆகும். முதலாளி, எங்க ஊர் பார்த்தீங்களா எவ்வளவு அழகாவும் எவ்வளவு பசுமையாக இருக்குன்னு. இந்த அழகான ஊர்ல அசிங்கமான உருவமாடா நீ. முதலாளி என்ன முதலாளி, நான் அசிங்கம் சொல்றீங்க? அது இல்லடா, நீ அழகான வந்தாண்டா. என்ன, கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லான்னு? நகைச்சுவை நகைச்சுவை. சரி முதலாளி. ஆமாண்டா, இந்த ஊர்லயே பிறந்தேன்னு சொன்ன, இந்த ஊர்ல எல்லா இடமும் உனக்கு தெரியுமா? இல்ல முதலாளி, நான் 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மாமா ஊருக்கு போயிட்டேன், அதனால எனக்கு தெரியாது முதலாளி. உங்க அம்மாமா ஊருக்கு போயிருந்ததுக்கு பதில் காணாம போயிருந்தா நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன முதலாளி? அது ஒண்ணு இல்லடா. ஆமா, அப்ப உங்க ஆச்சி எங்க இருக்காங்கன்னு இந்த கிராமத்துல உனக்கு தெரியாதா? இல்ல முதலாளி, சித்தப்பாக்கு கால் பண்ணனா. சரி, சித்தப்பா அட்ரஸ் சொல்லிருக்காரு, ஒருத்தர் எழுதி குடுத்துருக்காரு முதலாளி, அதை நான் வச்சிருக்கிறேன். கண்டுபிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம் முதலாளி. வா முடியலையே, இந்த ஒட்டியானத்துக்காக நான் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. அது ஒட்டியானமா? இல்லடா, ஒண்டியா போறேன். ஐயோ தாயே, முடியலையே. ஐயா இதை வச்சுங்க, போற வழியில வாங்கி சாப்பிடுங்க, பாத்து கூப்பிட்டு போங்க. டேய், அவன் என்னடா என்ன பிச்சைக்காரன் நினைச்சு கையில காசு கொடுத்துட்டு போறான்? பின்ன கிராமத்துல கண்ணாடி போட்டுக்கிட்டு அம்மா தாயேன்னு சொன்னா பிச்சை போடாம என்ன போடுவான்? முதல்ல இந்த கண்ணாடியை கட்டி பாக்கெட்ல வைங்க முதலாளி. இது வேற முதலாளி, 20 ரூபா குடுத்துருக்கானா? டீக்கு உதவும் கொடுங்க. அத்து நடங்க.
எடுத்து வாங்க முதலாளி. அம்மா அப்பா. டேய் அடிவலகா முதலாளி. டேய் இங்க பாருறா. என்ன முதலாளி நீ எவ்வளவு தூரம்டா இருக்கு முதலாளி? இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்ட எப்படி முதலாளி? வேணா உங்களுக்கு தண்ணி ஜூஸ் கீஸ் வாங்கி தட்டுமா? ஏன் கேள்வி கேட்டு ஏண்டா இப்படி அறுக்குற? சரி அந்த அட்ரஸ் எடு. என்ன முதலாளி இவனால உங்க கூட வேலை செய்யற அட்ரஸ் கூட உங்களுக்கு தெரியலையா? இருங்க முதலாளி. டேய் கைய கீழ போறா. அட்ரஸ் எடுறா. இருங்க முதலாளி எடுக்கற. முதலாளி டேய் ஒட்டியான இல்லடா ஒண்டியா வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்ல வந்த அட்ரஸ் கிடைச்சா? என்னங்க முதலாளி கரெக்டான அட்ரஸ்? சரி வா போய் கேட்கலாம். வா வாங்க போலாம். டேய் நீ எவ்வளோ தூரம்டா இருக்கு முதலாளி? அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்கலாமா? டேய் யாரா அவன் நல்லா நிக்கிற போஸ்ட் கம்பத்தை தள்ளிட்டு இருக்கான் பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்கான்டா. எங்க ஊர்ல எல்லாருமே விசித்திரமானவங்க. ஆனா ரொம்ப தங்கமானவங்க முதலாளி. தங்கமானவங்களா? போய் கேக்கலாமா? சரி போடா. வாங்க சார். சார் அங்கதான் நிக்கிறாரு அங்க போய் கேப்போம். பங்குனி வெயில் பல்ல காட்டுது ஜில்லான குளிர் காட்டுன்னு பாட்டு பாடிட்டு இருக்கான். என்னன்னு கேள்றா முதலாளி? கேட்க வேண்டாம் நீங்க கேக்குறேன். எப்படிங்க சார் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல உடற்பயிற்சி என்னோட விடாமுயற்சி முதலாளி. பஞ்சு பார்த்தல மொட்டை வெயில்ரா? ஆமால. ஆமா இந்த மொட்டை வெயில ஏன் பண்றீங்க? மொட்டை வெயில பண்ணாதான் வயிறு மட்டமாகும் சொல்லியிருக்காங்க. உனக்கு டேய் மட்டமான காமெடி. சரி விடுங்க முதலாளி. சார் எதுக்கு உடற்பயிற்சி பண்றீங்க? அதுவா உடம்பு இழைக்கத்தான். டேய் உடம்பு இழைக்கத்தானு அப்ப இதெல்லாம் எனக்குல சார் சொல்லுங்க. அந்த ஆரஞ்சு கல்லுக்கு அது எதுக்கு? அதுவா தாக எடுத்தா குடிச்சுப்பேன். அந்த சிப்ஸ் அதுவா பசிச்சா சாப்பிட்டு. அதெல்லாம் ஓகே. இந்த பாய் தலைகணியா? அதுவா டயர்டாச்சு. ஒருத்தர் பாத்தீங்களா? போய் போய் என்ன பண்ண உனக்கு? அட்ரஸ் அட்ரஸ் கொடுங்க. குடுமேன் சார் தலவாணி கிரிக்கெட்டர் சார். அது கிறுக்கு தெரியல குறுக்கு தெரியல. அந்த களவாணி அதுவா? அது களவாணி களைவாணி. அதான் சார் அந்த அட்ரஸ் எங்க சார் இருக்கு? அது எனக்கு தெரியும். அது ஒன்று சொல்லணுமா? ஆமாம் சார். அப்போ நீ ஒரு வேலை செய்யும் சொல்லுங்க சார். எப்படி வரீங்களா? கண்டிப்பாக சார். ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. டேய் போடுற பாடி நடந்தது. டேய் நின்றா. ஐயோ மிஸ் நான் ஓடுறான் போற. டேய் என்னால முடியலடா போ. இங்க உட்காந்துருக்கேன்.
அப்பா முடியல சாமி. இவனுங்க கூட ஓடி ஓடி 5 கிலோமீட்டர் நம்மளை ஓட விட்டானுங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த ஒட்டியானத்துக்கு தான். ஐயோ ஐயோ, பய போல 5 கிலோமீட்டர் ஓட வைக்கிறானே. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுன்னு போயின்னு இருக்கீங்க, வந்துன்னு இருக்கேன். எங்கே தாண்டா போகிறீங்க? ஏன்டா அவன் பின்னாடி ஓடிட்டுருக்க? சார், ஒரு அட்ரஸ் கேட்டேன் சார. 5 கிலோமீட்டராக சுற்றி நிற்கிறான் சார். இதுதான் சார் அந்த அட்ரஸ்ஸு. அடப்பா, நீனா பைத்தியக்காரனாடா? அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் 2 வருஷமாக வாக்கிங்ன்ற பேரில் அவன் பாட்டுன்னு ஓடிட்டு இருக்க, நீ அவன் பின்னாடி ஓடிட்டுருக்க. பைத்தியமா? பைத்தியண்டா அவன். உனக்குன்னு இந்த அட்ரஸ் தான் வேணுமா? ஆமாம் சார். என்னடா நீ ஓ இப்படியே போனேன்னா 3 பேர் தள்ளி போனால் அந்த அட்ரஸ் வரும். தள்ளி போங்க சார். என் தம்பி வருவான் சார். அறிவழகா, என்னாச்சுரா முதலாளி? அதை ஏன் கேக்குறீங்க நீங்க? நீங்க சொன்ன மாதிரியே அவன் பைத்தியம் தான். அங்க ஒரு அண்ணன் சொன்னாரு, 3 வருஷத்துக்கு தள்ளி போனா வருன்னு. ஓகே, சரி வாடா போய் பாக்கலாம். இல்ல முதலாளி, எனக்கு துக்கம் வர முதலாம் நான் ஒரு வீடியோ பாப்பேன் முதலாளி. பார்த்தா ஹாப்பி ஆயிடுவேன். அந்த பேக்கை கொடுங்க. இந்த எதுக்குடா? எங்க முதலாளி? இவன் ஒருத்த நான் முதலாளியா இவன் முதலாளியான்னு தெரியல. Habibi, come to Dubai. Come on, come on, manga. Come on. என்னடா ஆடிட்டு இருக்க முதலாளி? 2 துபாயில இருந்து வரான். சரி, அவ என்ன பார்க்க போவே மாட்டான். நிறைய கிஃப்ட்ல எடுத்துட்டு வரான் முதலாளி. டேய், உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பிறகு பாடுறா. வாடா, வந்து வழியே பார்ப்போம். உங்க ஆட்சியை போய் தேடி பார்க்கலாம்டா. வாடா. சரிங்க முதலாளி. ஓய்யாரம்மா சிரிக்குது பாரு சிலுவ, எங்க மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சிலுவ. ஓய்யாரம்மா சிரிக்குது பாரு சிலுவ, எங்க மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சிலுவ. சாப வெந்த சிலுவ, வாழ்வு தந்த சிலுவ, பாவங்களை போக்க வந்த இயேசு சாமி சிலுவ. ஓ வந்தது வந்தது வாழ்வு வந்தது, ஹோ அது தந்தது தந்தது பெல்லன தந்தது. ஹோ ஓய்யாரம்மா சிரிக்குது பாரு சிலுவ, எங்க மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சிலுவ. ஆதாம் கொண்டு வந்தது இயேசுவால போச்சு, எங்க சாபம் எல்லாம் ரத்தத்தால குணமாச்சு. ஆதாம் கொண்டு வந்தது இயேசுவால போச்சு, எங்க சாபம் எல்லாம் ரத்தத்தால குணமாச்சு. சொன்னாரே அது போல் எழுந்தாரே, மரணத்தின் விலங்க ஓடச்சாரே. ஓ வந்தது வந்தது வாழ்வு வந்தது, ஹோ அது தந்தது தந்தது பெல்லன தந்தது. ஓ தந்தன தானே தந்தன தந்தனே, ஓ தந்தன தானே தந்தன தந்தனே. ஓ ஐயாரம்மா சிரிக்குது பாரு சிலுவ, எங்க மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சிலுவ.
சர்வ அங்கமெல்லாம் பலியாக கொடுத்தாரே, எங்க அங்கமெல்லாம் சுகமாக வச்சாரே. சர்வ அங்கமெல்லாம் பலியாக கொடுத்தாரே, எங்க அங்கமெல்லாம் சுகமாக வச்சாரே. பரலோக வழிய திறந்தாரே, என் பாட்டுக்கோ உசுர தந்தாரே. ஓ வந்தது வந்தது வாழ்வு வந்தது, அது தந்தது தந்தது பெல்லன தந்தது. ஓ தந்தன தானே தந்தன தந்தனரே, ஓ தந்தன தானே தந்தன தந்தனரே. ஒய்யாரம்மா ஏ ஒய்யாரம்மா, ஒய்யாரம்மா சிரிக்குது பாரு சிலுவ, எங்க மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சிலுவ. ஒய்யாரம்மா சிரிக்குது பாரு சிலுவ, எங்க மனசு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் சிலுவ. சாப வென்ற சிலுவ, வாழ்வு தந்த சிலுவ, பாவங்கள கழுவ வந்த இயேசு சாமி சிலுவ. ஓ வந்தது வந்தது வாழ்வு வந்தது, அது தந்தது தந்தது பெல்லன தந்தது. ஓ தந்தன தானே தந்தன தந்தனே, ஓ தந்தன தானே தந்தன தந்தனே. கிடைச்சிருச்சு முதலாளி. என்னடா எப்ப பத்தல யோசிக்கினே இருக்கிறீங்களே, என்னத்த யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடா, நீயும் உங்க பாட்டியும் சந்தோஷமா சேர்ந்து உங்க அன்பை பகிர்ந்து கொண்டத நினைச்சு பாத்துட்டு இருக்கேன்டா. ஆமா முதலாளி, நாங்க போனா என் ஆச்சி என்ன கட்டி பிடிச்சி அழுதுரு முதலாளி. சரி சரி, அழுகாத உங்க ஆச்சி கிட்ட போயிடலாம். சரி சரி, இதெல்லாம் கிடைக்காது. வாடா பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். என்ன முதலாளி, ஒரு அன்பே இல்ல. பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். முதலாளி, இன்னும் இன்னொரு வேர்டு கூப்பிடுங்க முதலாளி. சரிடா. பாட்டிமா, உங்க பேராண்டி வந்திருக்கான். முதலாளி, என்னடா இன்னும் பயரா முதலாளி, பயரா. பாட்டிமா, உங்க பேராண்டி வந்திருக்கான். பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கா. என்ன முதலாளி, ஒரு ஃபயரே இல்ல. பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். பாட்டி, உங்க பேராண்டி வந்திருக்கான். உங்க பேராண்டி வந்திருக்கான். 1 hour later. முதலாளி, ஒரு ஃபீலிங்கே இல்ல முதலாளி உங்கள்கிட்ட. ஒரு மணி நேரம் ஆச்சுரா, ஒரு வார்த்தை கூட கேக்கலடா. அதுக்கு காதுல செவுட்டு மிச்சத்துக்கு பாடுறா. நான் நம்ப மாட்டேன் முதலாளி, என் பாட்டி நல்ல காது கேக்கும். நம்மள இல்ல, நம்ப மாட்டேன். கை தட்டி பாரு, கேக்குதா? இல்ல முதலாளி. இன்னொரு தட தட்டு. கேக்குதா? இல்ல முதலாளி. பக்கத்துல போய் தட்டு. A few moments later. கேக்குதா? இல்ல முதலாளி. பக்கத்துல போய் தட்டு. போய் தள்ளு. ஹலோ பாட்டி. போட்டோ ஃபைலுங்களா? யாருடா நீங்க? ஐசு குமாரியா? என் மேல வந்து விழுறீங்க?
முதலாளி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இது சேஃப்டி மிஷின் தான். இந்த கேள்விக்கு காதே கேக்கல முதலாளி. இதத்தாண்டா நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருந்தேன். யாரிடா நீங்க? நாங்க சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டாலும். கொடுமை கொடுமையான கொய்யாதோப்பு போனா அங்க ரெண்டு இடமே கூத்தாடிச்சான். அந்த கதையால இருக்கு இவங்க ரெண்டு பேரோட கூத்தும். டேய் செவுட்டு மிஷினை குடுறா. மாட்டு டேய் எதுக்குடா வந்துருக்கீங்க? இப்படி வந்து உக்காருங்க கொஞ்சம். முதலாளி இது என் பாட்டியே இல்ல. இப்பதான் தெரியுது உனக்கு. வந்து உக்காரு. யாரு பாட்டி? என்ன பேசிக்கிறீங்க? ஆமா யாருடா நீங்க? ஐயோ பாட்டி, செல்வசாமியோட மூத்தார் பையன் வந்திருக்கிறேன். அதுக்கு ஏன்டா இங்க வந்தீங்க? நாத்தம் புடிச்சா பயலுங்களா? பாட்டி மூத்தார் பையன் வந்திருக்கிறேன். ஓ, செல்வசாமியோட மூத்தார் பையனா நீ? ஆமா. எருமைக்கு பேனு பார்த்து எருமைக்கு சாணியால்ட போனானா? சொந்த ஊரை விட்டு சீமைக்கு போன பயலாடா நீ? டேய் அந்த கிழவி என்னதான் எருமை சொல்லுதா? ஐயோ முதலாளி, உன்ன எருமை சொல்ல, அது பழமொழி அது. ஆமா, யாருடா இந்த மனுஷன்? புதுசா இருக்கு. ஐயோ முதலாளி, இவர் தான் எங்க ஓனரு. நாயப்பரா உனக்கு முதலாளியானே. கேவி, உன்கிட்ட பேசி பேசி என் மைடே போச்சு. இவர் தான் பட்டணத்துல டீ கடை வச்சுக்கிறாரு. டீ கடையா? ஆமா, இங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? அதுவா ஒட்டியானத்தை காணோம், அதை தேடி வந்த பாட்டி. முதலாளி, என்ன ஒட்டியானம்? ஒட்டியானடா உங்க பாட்டிய காணோம்ல, தேடி வந்தோம். யாரோட பாட்டிய காணோம்? ஆமா பாட்டி, என் ஆச்சி காணோ போச்சு. அதனால இந்த கிராமத்துக்கு வந்தோம் ரெண்டு பேரும் நாங்க. அப்படியா சங்கதி? ஆமா. இந்த தெருவோரம் போனீங்கன்னா முக்குல ஒரு டீ கடைக்காரன் இருக்கான். அவன் இந்த ஊர் உள்ள எல்லா சங்கதியும் அவனுக்கு தெரியும். அவன் பாட்டியோட சங்கதியும் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. நீங்க அவனை போய் பாருங்க. அங்க போனா என் ஆச்சு கடிச்சிருவாங்க. போய் கேக்கலாமா? உட்காருங்க. என்ன பாட்டி? வீடு தேடி வந்தவங்களுக்கு வயிறார வாயார கஞ்சி தண்ணி ஊத்தலனா அவ மனசு ஆறாது. யாரு மனசு முதலாளி? தெரியலடா, இரு கேப்போம். யார் பாட்டி அது? அதுவா செக்கா செவந்த புள்ள, சீமை இல்ல பேரழகு உள்ள புள்ள. ஊரெல்லாம் அவ மேல கண்ணு. சரி, அவதான் என் பேத்தி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு? அவ தொண்ட காஞ்சாலும் மத்தவங்க தொண்ட காய விட மாட்டா. சின்ன பொண்ணு, காபி தண்ணி கொண்டு வா. கேவி, எனக்கு சக்கரை தூக்கலா. சக்கரை தூக்கலா வேணுமா? முதலாளி, சின்ன பொண்ணு வந்துச்சுன்னா நான் ரொம்ப வெக்கப்படுவேன் முதலாளி. சரி, நான் திரும்பிக்கிறேன். வந்தேன்னு கூப்பிடுறீங்களா? இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணும் மேடம். சரி, திரும்பிக்கும் எனக்காக முதலாளி. சரி சரி, இதோ வந்துட்டா பாரு என் சின்ன பொண்ணு. டேய் அறிவழகா. முதலாளி பாடுறா. வந்துட்டாளா? ஆமாண்டா. திரும்பிட்டுமா? திரும்பிட்டுமா? திரும்பிடா. பிரீதி காளும் நீதானா, எஸ்தர் ராணி நீதானா, ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி நீதானா. பிரீதி காளும் நீதானா. இதான் சின்ன பொண்ணு, உங்க அம்மாவுடைய மூத்த பொண்ணு மாதிரி. இத போய் சின்ன பொண்ணுன்ற? எனக்கு இவதானா சின்ன பொண்ணு. சரி, அது நான் கையில தூக்கு தம்ளாரு. அது ஏதோ ஒரு கொட்டி கிடக்குது. நீ தானடா காப்பி தண்ணி கேட்ட. அதனாலதான் காப்பி தூள், டம்ளர்ல தண்ணி, அப்புறம் சக்கரை கூட தூக்கலா கேட்டியாடா. அதான் தூக்கல கொண்டு வந்திருக்கா. அறிவில்லை கேள்வி. நான் வந்து சக்கரையா கொஞ்சம் அதிகமா போட சொன்னேன். எனக்கு தெரியாத காப்பி தண்ணி குச்சிதான் போனா.
என்னையா டீ இது டிக்காசனே இல்ல சை. A few inches later. இப்படி இருந்த வியாபாரம் இல்லாம இருக்க ஆண்டவனே அருள்புரியப்பா அருள்புரியப்பா அருள். என்னையா டீ இது சக்கரையா இல்ல சை எல்லாம் ஒத்தியா. 1 hour later. டீல சுவை இல்லை நிறம் இல்லை. என்ன சார் கேட்டீங்க? சார் டீல நிறம் இல்லை சுவை இல்லையா? அவனை கழுவி வச்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஒரு நேரத்துக்கு ஒருக்க வந்து டீல சுகர் இல்லை நிறம் இல்லைன்னு சட்டையில பட்டன் இல்லாம இருக்கும்போது நினைச்சிருந்தா அவங்கள போடா போடா போடா. என்னடா பண்ணுறது, ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்க. எப்படி தான் வியாபாரத்தை ஒட்டுறதோ கடையை முன்னேற்றி செல்றதோ தெரியலையே. எவ்வளவு ஒரு தெய்வமா கிடச்சோம்னா நல்லா இருக்கும். ஒத்தையில எம்பிட்டுக்கான தான் ஐயே ஒட்டுறது. என்ன செய்ய ஆண்டவனே, யாரையாவது அனுப்பப்பா அனுப்பப்பா சீக்கிரமாக அனுப்பப்பா. நல்ல வேலைடா, அந்த கிழவி வீட்டிலேருந்து அந்த காப்பி தண்ணியிலேருந்து தப்பிச்சோம். ரொம்ப கஷ்டம். ஆமாம் முதலாளி, முதலாளி அந்த கிழவி சொன்ன டீ கடை தானே? ஆமாண்டா அறிவுலகா. சரி வா, அந்த டீ கடைக்காரங்கிட்ட உங்கள் ஆட்சியோட அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன? ஆமாம் முதலாளி வாங்க. டே அறிவுலகா, டீ கடையில பண்ணு தொங்க விடுவாங்கன்னு பார்த்துருக்கேன், இவனே தொங்கிட்டு இருக்கான். வீட்டுக்காரனா இருப்பானோ? இல்ல முதலாளி, அந்த சேஃப்டி கழுவி சொல்லிச்சுல டீ கடைக்காரு. ஆமா, அந்த டீ கடைக்காரர் தான் இவரு. அப்படியா? ஆமா முதலாளி, எனக்கு நல்லா தெரியும். ஏ அறிவுலகா, உங்ககிட்ட ஒரு 3 நாள் வேலைக்கு சேர்ந்து நடிச்சு உங்க பாட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம்டா. கொஞ்சம் பொறுத்துக்கடா. இல்ல முதலாளி, உங்களை வேலைக்காரன் நடிக்க முடியல முதலாளி. இவ்வளோ நேரம் என்னை பைத்தியக்காரங்கிட்ட மாட்டி விட்டேன், ஒரு பிச்சைக்காரனை என்னை மது பண்ண, இப்போ வந்து என்னை வேலைக்காரனை பார்க்க முடியல. சொல்றது மட்டும் செய். என்ன ஐயா? ஐயா ஏ, காலில் இருந்து வியாபாரமே ஆகலடா. பிச்சை எடுக்க வந்துட்டீங்க, போடா அப்படியா? பின்ன என்ன முதலாளி, எப்ப பார்த்தால ஐயா சாமி தாயனு கூப்பிட்ற மாதிரி பிச்சை எடுக்கிறீங்க? இப்படி நவருங்க. கேட்டா கேட்டா பிஞ்சிரும் பேட்டா. சுத்துப்பட்டி கிராமத்துல சூடான டீ போடுற அண்ணாச்சி டீ மாஸ்டரியா? நல்லா தெரியுது மாஸ்டர். ஆமா, நீங்க யாரு? புதுசா இருக்க உங்களை பாக்க. அண்ணாச்சி, இந்த ஊர்ல உங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தோம். சரி, நல்லவரு நல்லவருன்னு சொன்னாங்க அண்ணாச்சி. முதலாளி இன்னும் சொன்னாங்க கேடு கட்டவன் சொன்னாங்க. ஹலோ இல்லையா, கூடு கட்டவன் சொல்லுங்க. குருவிக்கலாம் சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க குருவிக்கு தானே. சரி. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும் அண்ணாச்சி? உங்கள் டீ கடைக்கு ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு ஊரில் சொன்னாங்க. ஆ சரி, அதான் எங்கள் ரெண்டு பேரையும் வேலைக்கு சேர்த்துருக்கீங்களான்னு கேட்கலான்னு வந்தோம் அண்ணாச்சி. வேலைக்கு? ஆ டேய், நான் இங்கே வேலை கேட்டுட்ருக்கேன், தேன்கிட்டா கேட்டுட்ருக்கேன். போடா. யோ, என்ன ஏன் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு இங்கே டீ கடையில் வேலை வேணும் அண்ணாச்சி. வேலையா? ஆமாம் அண்ணாச்சி. அதுதான் கூரைக்குள்ள இருந்து கேட்டேன் அந்த குரலை. கூரைக்கு மேலே இருந்து ஆண்டவனை கேட்டு ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கியே. நம்ம கிராமத்தில் வந்து நம்ம கடையில் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி அண்ணா. சரியா? ஆ, ஆனால் நமக்கு இது செட் ஆகாத காஸ்டியூமு. ஏன்னா இந்த ஊரில் வந்து 1699 பேர் வருவாங்க டீ குடிக்க.
இந்த ஊர்லயே 500 பேர் தான் இருக்காங்க. சும்மா முதலாளி சரி சரி என்ன கேளுயா நான் பேசுறதுங்க. இந்த சட்டையும் இந்த பேண்டும் சும்மும் போட்டீங்கன்னா வரவும் பூரா வந்து உங்களை தான் முதலாளி நினைப்பான். இனி தொழில் நினைச்சிருவான். எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல, பசிக்கல, இந்த தேடு மிட்டாய் சாப்பிடணும்ல, செருப்பு பிஞ்சிரும்ல. தம்பி குடுறான் குடுங்கப்பா. சரிங்க அண்ணாச்சி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், பொறவாசல் போங்க. சரி, அங்கே அருமையான ஒரு துணி இருக்கும். சரி, அந்த துணியை போட்டு வந்துருங்க. தம்பியும் கூட கூட்டு போங்க. போயா 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 உள்ள போயா. சரிங்க அடி. ஆண்டவா ரொம்ப நன்றி ஆண்டவா. இயேசுவை போல அழகுள்ள யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பரும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ள யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பரும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் இந்த வாழ்க்கையாறு, நீரே போரும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேயே, பூரண அழகுள்ளவர் பூவில் இந்த வாழ்க்கையாறு, நீரே போரும் வேறே வேண்டாம் இந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட நமக்கு செட் ஆகாது இது, இங்க ஓரமா இருக்கட்டும். சரி, நம்ம கடையில் வந்து வேலை பார்க்குறோம்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது, அது ரொம்ப கடுமையாக இருக்கும். சரியா? சரி, அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் என் கடையில் வேலை பார்க்கணும்பா.
என்ன அப்படியே நீங்க உங்க மூட்டை முடிச்சு எடுத்து அப்படியே ஊர் பார்த்து செஞ்சிடணும். இல்ல இல்ல நாங்க பாஸ் ஆயிருவோம். பாஸ் ஆயிருவீங்களா? தம்பி என்ன? இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வந்துருங்க. என்ன பரிட்சை தெரியுமா? சொல்லுங்க. நான் எட்டு எண்ணுவேன். சரி, எத்தனை எண்ணுவேன்? எட்டு எண்ணுவீங்க? எட்டு எண்ணுவேன். ஓகே, எட்டு எண்ணதுக்குள்ள அவ்வளோத்தையும் குப்பையை போகலாம் பிறக்கி தப்பாக்குள்ளே போடணும். ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். நீ வாங்க முதல்ல, என்ன பண்ற? ஏய், நீ ஏன் பண்ற? நீலாம் பண்ணக்கூடாது. அவரு பண்ணணும், அவரு பண்ணணும். இல்லை, நானே பண்ணுறேன். தம்பி, வேலையில் எதுக்க போறியா, வெளியே போறியா? பண்ணு பண்ணு. ஆ, முதலாளி நீங்களா? என்னையா பிறகு? ஒன்று, ரெண்டு, டேய் நீ என்றா? முக்காமன்றா நாலு. அஞ்சு, பிஞ்சு, ஆறு, ஏழு. பரவாயில்லையே, எட்டுறதுக்குள்ள சட்டன் முடிச்சுட்டியா? எங்கேயாவது குப்பை பறிக்க பழக்கம் இருக்க முன்னாடி முதலாளி. தம்பி, என்ன எமோஷன்? சரி, இதில் பாஸ் ஆகிட்டியா? தம்பி, எடுத்து உள்ள வைப்பா, சட்டுன்னு வேலையை செய். இப்போ மச மச நிற்க, நமக்கு வேலைக்கு ஆகாது. உள்ள போங்க. ஆ, போட்டு போட்டு போட்டு. சரி, அடுத்த டெஸ்ட் தெரியுமில்ல? இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காது. என்னை பாருங்க, முதலாளிக்கு சூடா போட்டுக்கொண்டுவாங்க. கைய பிடிக்கிறீங்க நடக்குதுங்க. குறைங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாக்க குறை, குடிங்க குடிங்க. அருமை அருமை அருமை. தம்பி, என்ன அந்த பக்கம் துப்புது? ஒண்ணும் இல்லைச்சி. ஓகே, நம்ம வச்ச டெஸ்ட்ல வந்து நீங்க எந்த ஒரு பாஸ் ஆயிட்டியப்பா. ஆமா, அதனால இன்னையிலிருந்து அண்ணாச்சி டீ கடையில் நீங்க ரெண்டு பேரும் அப்பாயிண்டட். கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க, சத்தமா தட்டு. ஆ, சூப்பரு. ஆனா உனக்கு மட்டும்
இந்த மாச சம்பளத்துல 20 ரூபாய் கட்டே. எதுக்கு? அம்மா நான் சாப்பிட்ட கேள்வி ரொட்டி சாப்பிட்டுல அதனால கட்டு. வேணும்டா வேணும். சரி சரி, ரெண்டு ஒரு மாசமா சனிக்காம உள்ள போங்க, இந்த வடை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆமா, நீ என்ன பண்றதுமா? அப்படி புடிப்பா புடிப்பா, அந்த போர்டில் போய் இங்கே உளுந்த வலை சூடாக கிடைக்கும் அப்படின்னு எழுதுப்போ. ஐயோ, இவனை போய் எழுத சொல்கிறானே, நல்லா எழுதி கொடுத்தாவே அவனுக்கு படிக்க தெரியாது. இவனை போய் எழுத சொல்கிறாரு, என்ன அங்கே போய் தெரியல. ஐயோ, சூடாக எழுது, போடா 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 போடா, சீக்கிரம் போடா. சரி குட்டி, மசம் மசம் நிற்காமல் வேலை ஓடட்டும் சீக்கிரம். ஓகே சார். சரிங்க, இந்த டீயெல்லாம் வந்து டம்ளர் இப்படிலாம் வைக்கக்கூடாது, காயப்படக்கூடாது. சட்டுன்னு தண்ணியில் முக்கி அலசிடணும். கிராமத்தில் உள்ளவங்க இப்படிதான் சுத்தோத்தமாக இருப்பாங்க. சரிங்க, அங்கே அங்கெல்லாம் பார்க்க கூடாது, அவன் எழுதிட்டு இருப்பேன். நீ வேலையை நடக்கட்டும். என்ன பண்ற அண்ணாச்சி? இல்லை, என் ஃப்ரெண்டு அண்ணாச்சி துபாயில் இருக்கிறான், இந்த மாதம் வரேன்னு சொல்லிக்கிறான் அண்ணாச்சி. அவன் வந்தா என்னை பார்க்காம போவே மாட்டான் அண்ணாச்சி. டேய், அதை எடுத்து முதல்ல உள்ளவை, நான் சொன்ன வேலையை செய். எந்தி எந்திரா, பேசு, நான் எழுது போ. வேண்டான் துபாய். அண்ணாச்சி என்ன நடக்குதுங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவன் ஒரு வாட்டி வரான், அவன் காலில் விடுறான், நீங்கள் பார்த்து வடையை எடுத்து கொடுக்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? ஆ ஆ, என்ன எழுதி போட்டிருக்கீங்க? போய் பாருங்க. வா, எழுதி போட்டுக்குது. இங்கு விழுந்த சூடான வடை கிடைக்கும். ஆமாம், அதனால தான் நானும் விழுந்துட்டே இருக்கேன். சாரும் எனக்கு வடை கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ? ஒரு சாரு. ஆமாம், நான் பியூனா? ஆமாம், உனக்கு ஒன்றே விடுவேன். டேய், என்னடா சொன்ன? உளுந்த வடை சூடாக கிடைக்கும் தான் போட சொன்னேன். நீ வாட்டு உளுந்தா வடைங்க, இவங்க விழுதான் அப்படி தானே? இருடா யோ, நான் சாமி சுட்டுவாங்கயா. இங்கே இங்கே உளுந்தா சூடான வடை கிடைக்குன்னு போட்டிருக்கு, அதுக்கு பதிலாக நீ செத்தா சூடான வடை கிடைக்குன்னு போகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் சாவுனா நம்ம வடை கொடுக்குறோம். ஐயோ, என்னது? நான் சாவணுமா? நம்மளெல்லாம் முடியாது. நம்மளை சாவுது. ஏய், முதல்ல ஒன்று சொல்லணும்டா. அது என்னாச்சு? ஏன்னா ஒரு வாட்டி அழிச்சிட்டு புதுசாக எதிட்டுமா? அவனை மறுபடியும் சாக்கு பீஸில் கை வச்ச சாக்கு மூடி காமிக்கிறோம் பார்த்துக்க. போடா, பேர் என்ன? தொட போ. சீக்கிரமா நீங்களா வேலை உங்கள் வேலையை பாருங்க. கழிக்கும்
நார்து கண்டினியூ அவர் நீ எடுத்து வந்தால குடிக்க மாட்டாரு. ஏய் ப்ரொபசர், ஏய் சண்டா பாய், போயிட்டு வா.
பாக்கிட்டு வைக்காம தச்சுட்டு என்ன பண்ண போறோம் கல்யாணி பையன் ஓடுறான் பாருப்பா பிடிங்கப்பா அவனை எப்பா பிடிங்கப்பா அவனை பண்றீங்க அந்த கேள்வியோ அந்த மேக்கப் போட்ட பூதமோ சரி போயிச்சிங்களா அவங்க போகுது இருக்கட்டும் நீ யாரு அவங்க அவனை குறைச்சு வராங்க ஓ அது ஏன் கேக்குற அந்த கேள்வி வீட்டுக்கு போனா தக்காளி உப்பு தண்ணி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலக்கி கொண்டு குத்துச்சு பாருங்க நல்ல வேலை தப்பிச்சு வந்த நீயும் தப்பிச்சிட்டியாப்பா ஆமாண்ணே உங்களுக்கு பண்ண மாதிரி தான் எனக்கும் தம்ளாரு தண்ணி காப்பி தூள கலக்கி குட்டுச்சுங்க நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு விடையான்ட்டோம் அந்த பாட்டி வீட்டுக்கு ஆட்டையா போடலான்னு போனேன் ஆனா அதுங்க என்னையே காலி பண்ண பாத்துச்சுங்க அங்கிருந்து எஸ்கேப் வந்தா நீங்க மாட்டிக்கிட்டீங்க கடையில என்ன இருக்கு எங்க பாரு கல்லா பெட்டி இருக்குது டீ பாத்திரம் இருக்குது பாரு டப்பா இருக்குது இல்ல உள்ள இருக்கு என்ன இருக்குன்னு பாரு கேட்டு நீனா பெருசா போட்டுட்டு இருக்க கவரிங்கா எதுக்கு நீ எல்லாம் போட்டுட்டு இருக்க அந்த கடைய வழியா எடு அது உள்ள இருக்கு பாரு எடு உங்ககிட்ட என்னையா இருக்கு எதுக்கு நீ எல்லாம் கடையாருது கடையாருது அப்ப எதுவுமே இல்லாம என்னத்துக்கு வச்சிருக்கா பாரு என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு பணம் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் போயிட்டு வரேன் இந்த கடையில இதாச்சு தேருதான்னு பாப்போம் ஒட்டியானத்துக்கு ஆசைப்பட்டு நான் வந்ததுதான் தப்பா போச்சு ஒட்டியானமா ஆமாண்டா அறிவழகா உனக்கு ஒரு நாள் போன் வந்துச்சு அந்த போனை நான் தெரியாம எடுத்துட்டேன்னா ஒரு சேட்டு கால் பண்ணான் உங்க காணாம போன ஆட்சியை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா பாரம்பரிய சொத்தான அந்த தங்க அட்டிகை தரேன்னு சொன்னான் அதுக்கு ஆசைப்பட்டுதான் உன் கூட நான் அந்த கிராமத்துக்கு வந்தேன்டா அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்டா இனியாவது சொந்த காசுல சந்தோஷமா இருக்கலான்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அறிவுலகா உனக்கு தேவைதான் முதலாளி சரி வா நம்ம ஏஞ்சல் கஃபேக்கே போலாம் சரி ஓகே ஓகே சிட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க நான் அந்த ஓகே ஓகே சிட்டு நான் பாட்டியோட வந்து ஒட்டியானத்தை வாங்கிக்கிறேன் ஓகே டீ வச்சாங்களா டாக்டர் தலையில் கை இல்லை இல்லை நான் அந்த குழைப்பு விட்டேன் ரொம்ப டவுன் இந்த மொட்டை வெயில் என்ன பண்ணுறீங்க
கலைவாணி குறுக்கு தெரு சார். கலைவாணி சாரிண்ணா சார். கலைவாணி குறுக்கு தெரு சார். குறுக்கு தெரு சார். கலைவாணி குறுக்கு தெரு சார். அவ வாய் வாமிட்டு எடுக்கா மட்டும் மத்தவங்க வாய் போறது இப்படி பேரையும் வேலைக்கு சேர்த்துருக்கீங்களான்னு வேலைக்கு இருபத்தஞ்சு ஏய் லூசு இந்த நேரத்தை நாடுது போ அப்படிக்கா. அவர் பிடி மாட்டார். நீ எத்தனைதான் பிடிப்பாரு? ஆ சாரி இப்படியே போறேன்.